இது வந்து உடல் சமநிலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம உடம்புன்னு வச்சுக்கிங்க. இது வந்து என்னமோ இல்லை, வெறும் கோதுமை மாவு தான், இப்படி வந்து கூம்பாக வச்சுருக்குறோம். இதை சமன்படுத்துன்னு நம்ம என்ன பண்ணுங்க, இதை கையில் விட்டு ஆட்டுறது ஒரு பகுதி, அதை விட்டுருங்க. இதா அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, சமன் ஆயிடுச்சா, தெரியுதா? இப்படியும் அப்படியும் அசைச்சா என்ன ஆகுதுங்க, சமன் ஆயிடுது. எது ஆகுது, இது வந்து ஃபிசிக்கல்னு சொன்னேன். உடல், உடலை இயக்கினா உடல் என்ன படுது, சமநிலைப்படுகிறது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. ஏன் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுவோம். உடலை சமநிலைப்படுத்த வேண்டும் என்றால் உடலை என்ன பண்ணுங்க, இயக்க வேண்டும். இப்படி அப்படி நாட்டினீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, சமநிலைப்படுத்திடுச்சு. உடல் சமநிலைக்கு நாம் என்ன பண்ணணும், ஒரு ஆக்ஷனை கொடுக்கறதுக்கு பேர் தாங்க என்னங்க, உடற்பயிற்சி. அப்படின்னா புரியுதா? அது நிறைய டைப் இருக்குது, ஜிம்மு ஒர்க் அவுட் எத்தனையோ இருக்கட்டும், உடலை இயக்கினா என்ன ஆகுதுங்க, உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, சமநிலை அடைகிறது, ஈக்குலிப்ரியம்னு அதுக்கு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உடல் சமநிலை. நமக்கு வந்து இதுக்கு தான் வந்து ஃபிசிக்கல், இது வந்து பேலன்ஸ் பண்ணுறது. நாம் என்ன பண்ணுறோம், இதே அணுகுமுறையைத்தான் வந்து மனசுக்கும் இதே மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி இதனாலும் வரலாம், அத்தனை பேரும் சொல்லிவிட்டாங்க. உடலுக்கு எப்படியோ அது மாதிரி தான் ஃபிசிக்கலாம். இது வந்து கண்ணுக்கு நம்ம உடம்பு என்னங்க, பளிச்சுன்னு தெரியுது, உள்ளக்கிற மனசு தெரியுமா, அதுக்கு பேர் சூக்கும வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூக்கும வடிவத்தை நான் எப்படி கண்ணு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா, சூக்கும வடிவத்தை எப்படி இப்போ காட்டுறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொல்ல வரேன். இந்த அதே மாதிரி ஒரு ட்ரே உள்ள என்ன பண்ணிருக்கிறேன், தண்ணி ஒரு லிட்டர் ஊற்றிருக்கிறேன். கண்ணாடிக்கு ஏதாவது மனசுக்கு என்னங்க வடிவம் கிடையாது, சும்மா ஒரு புரிஞ்சிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன், ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போது அந்த உடம்பை நான் என்ன பண்ணேன், அப்படி அப்படி ஆட்டினேன், என்னாச்சு, சமநிலை அடைஞ்சிச்சு. நான் மனசையும் சமநிலைப்படுத்தினா என்ன ஆயிருப்பேன், ரொம்ப நல்லா இருப்பேன். இப்படி இப்படி நான் மனசு அப்படி இந்த இதை ஆட்டினா என்ன ஆகிட்டுருக்குங்க நண்பர்களே, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுடைய நோக்கம் என் மனதை சமநிலைப்படுத்துவது. நான் இப்படி இப்படி நாட்டினா என்ன ஆகும், எத்தனை காலம் ஆட்டினாலும் சமநிலை ஒருபோதும் ஏற்படாது. புரிஞ்சுதான், திட நிலைக்கு கொடுக்கப்படுகிற அணுகுமுறை திரவ நிலைக்கு உதவவே உதவாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, மன அதாவது உடல் இயக்கத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய பயிற்சி முறைகள் மன இயக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருபோதும் உதவாதுங்கிறத முதல்ல தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மனதை நம்மளால் ஒருபோதும் என்ன பண்ண முடியாதுங்க, கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. புரிஞ்சுதான்?